சீரியஸா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்துட்டு பாவம் நம்ம வரலட்சுமியும் நம்ம விஷயம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தா கண்டிப்பா ஒரு நிறைய ஜிம் கிளாஸஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆல் ஓவர் கெமிஸ்ட்ரி இந்தியா மினி ஜியோகிராஃபி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. இல்ல நான் நினைச்சேன்னா ஓகே நம்ம விஷயம் நம்ம வரலட்சுமியும் அழகா ஊர் ஃபுல்லா நிறைய பிரான்ச்சஸ்ல ஜிம்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி எல்லாரும் பாடி பில்டர் எப்படிலாம் ஆக்குறதுன்னு பிளான் பண்ணுவாங்க நினைச்சா இப்படி வந்து நிறைய பேரை கஷ்டப்பட்டுட்டாங்களே. நம்மளுக்கு என்ன வந்தது அவங்க லைஃப் எப்படியாவது போகுது, நம்மளோட வேலையை நான் பொழுங்க பாக்குறப்பா நமக்கு தேவை காசிப்ஸ். இந்த வாட்டி வந்து அவங்க பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வருஷமும் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா வரணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அந்த எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயம் இல்ல மெயினா பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நயன்தாரா சிம்பு வந்து எப்படி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமோ அது மாதிரி வந்து இவங்களும் வச்சுக்கலாம். இந்த பழைய பால் புளிக்கும் அப்படின்னு ஒரு தத்துவம் கேள்விப்பட்டிருக்கியா? விம்மல் இருக்காருல்ல, முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கலவாணி படத்துல ஓவியாவும் விமலும் வந்து நல்லா ரொம்ப செம்ம கெமிஸ்ட்ரி, பயங்கரமான கெமிஸ்ட்ரி, டம்ம டம்ம டம்மன்ற பாட்டுலாம் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஏன்னா வந்து ரொம்ப ஜாலியா நான் பாட்டுல டம் 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 டம்ட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஏன்னா வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை போடும்போது பாட்டு பாடிட்டே தூக்கி போடுறாங்கன்னா இன்னும் சுவையா இருக்கும் கொஞ்சம் சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு இருந்த அந்த பாட்டை வந்து அந்த பாட்டாவும் சரி அந்த மூவியும் ரொம்ப ஹிட் ஆச்சு சொல்லலாம். ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஆச்சு. நம்ம விமல் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாதான் எல்லா படத்துலயும் இப்படி விஷால் சொன்னல அதே மாதிரி எல்லா படத்துலயும் வந்துட்டு ஓவியா தான் வேணும், எனக்கு ஓவியா தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடமட்ட அட்டம் பிடிச்சு ஒத்த கால் தவன் சொன்னல அது மாதிரி அப்படியே ஒத்த காலையே தவன் நின்று இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு இவங்க ரெண்டு பேரோட ட்ராக்லன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விமல் வந்து கலகலப்பு படத்துல கூட ஓவியா தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம பிந்து மாதவி நடுவில் வந்துட்டாங்க. இது பிந்து மாதவியா? பிந்து மாதவிக்கும் சிவா கார்த்திகன் என்னோட காசிப் சொல்லி முடிக்கிறேன். அவங்க சிவா கார்த்திகன் அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஓகேவா. பிந்து மாதவிக்கும் நம்ம விமலுக்கும் வந்து செம்ம கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னொரு விஷயம் கூட பாத்துருக்கலாம். நம்ம விமலும் நம்ம நிறைய அவர் நடிச்சிருந்த நிறைய மூவிஸ்ல வந்து ரொமான்ஸ் சீனு அது மாதிரி வந்து ஒரு ஐட்டம் சாங்ஸ் இந்த இது மாதிரிலாம் வந்து அவர் இறங்க மாட்டார். எந்த ஒரு ஹீரோயின்ஸும் அந்த அளவுக்கு இதை தொடாத மாதிரி இருப்பார். ஆனா நம்ம பிந்து மாதவியோட இப்ப ரீசெண்டா ஒரு பாட்டு ரொம்ப வெளிய எல்லா மக்களையும் ரொம்ப ஆட வச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கண்டிப்பா விமலோட வைஃப் கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு கூட நினைக்கலாம். ரொம்ப க்ளோஸ் தான் நடிச்சிருந்தாங்க. ஆமா கேவலமா இருந்தது பாக்கிறேன். மக்கள் எல்லாமே கேட்கும் ஏய் ஒரு மூவி என்ன மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னா மூவி கூட்டிட்டு போகும்போது பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போகணும், குழந்தைங்க எல்லாம் கூட்டு போயிட்டு அழகா படம் பாக்கணும்ட்டு இப்படிலாம் அந்த நுண்ணு வச்சு நாங்களாம் கண்ண முடிட்டு உட்கார வேண்டியதுல ஒரு நிலைமை வந்துருச்சு. சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்க, நான் பிந்து மாதவிக்கும் விமலுக்கும் வந்து செம்ம கனெக்ஷன் ஓடிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு படத்துலயும் வந்து பிந்து மாதவி தானே நடிச்சாங்க நம்ம விமலோட. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு எனக்கு இவங்களோடவே எனக்கு சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் பழைய பால் புளிக்கோன்ற பயவுல இப்ப என்னன்னா ஓல்டு ஸ்கோல்டுன்ற மாதிரி மாறிட்டார். ஆளுங்க பாரு கட்சி தான் மாறுதுன்னா ஆளுங்களும் மாறி மாறி போயிருக்காங்க. ஓவியாவோடவே வந்துட்டு பேக் டு ஃபார்ம். எனக்கு வந்து ஓவியாவோட படம் நடிக்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் பாம்பே ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு புது ட்ரெண்டை போட்டாங்க. என்ன ட்ரெண்ட்னா லிவிங் டுகெதராமா. நம்ம சென்னையில ஓவியாவுக்கும் லிவிங் டுகெதராமா. ஆனா அவருக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி வந்து ஓவியா மேபி என்ன கூட நடக்கலாம் அது வந்து நமக்கு தெரியாது. கவலைப்படாதீங்க, அடுத்த எபிசோட்ல வந்து இதை பத்தி இன்னும் நல்லா எலாபரேட் பண்ணி எக்கச்சக்கமா விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். கவலைப்படாதீங்க. நீ என்ன வாய் மூட வச்சுட்டல, நான் இப்ப வந்து சூப்பரான மேட்டர் எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. ஆமா எடுங்க. அது உன்னோட சதுல இருந்தே நிறைய லிங்க் இருக்குது. நான் அப்பயே சொல்ல நினைச்சேன் சரி வேணாம் பெரிய கதையா இருக்கு நம்ம பொறுமையா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இப்ப குடுக்கிற பில்டப்க்கு மட்டும் அழகா வந்துட்டு வரல குடுத்துட்ட பிறகு பேசணும் இதெல்லாம் ஓகே தான் பேசலாம். நம்ம சிவகார்த்திகேயனும் பிரியானந்தும் ஃபர்ஸ்ட் ஒரு படம் நடிச்சாங்க தெரியுமா? ஆமா. அவரை பத்தி நிறைய கிசு கிசு இப்ப எல்லாம் வந்துட்டே இருக்குது. ஏன்னா இப்ப எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் அவர் வந்து ஒரு ஆங்கரா இருந்து வந்து நம்ம பாண்டியராஜ் தானே அவரை வந்து இந்த படத்துல மெரினால இன்ட்ரோ பண்ணாரு. அதுக்கப்புறமா இந்த படம் வந்தது ஏன்னா எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்ப வந்து மெரினால வந்து நம்மளால இந்த இவரை வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயனை வந்து ஒரு ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்க முடியல.
ஆமா அதுல யாராலையும் பார்த்தாலே அக்செப்ட் அவர் பண்ண வந்து முடியாது. ஏதோ ஏன்னா ஒரு அவர் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டக்குன்னு நம்ம ஒரு ஹீரோ ஆக்கணும்னா பாவம் மக்கள் திணற மாட்டாங்க, பாவம் தான் திணறிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த படம் சரி சரி விடு, நான் சும்மா சொல்றேன் என்ன சொல்ல சொல்லு வந்தனோ. சொல்லு. நம்ம சிவகார்த்திகனும் பிரியானந்தும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் நடிச்சாங்க, அது முடிச்சுட்டு அந்த படம் வந்து முடிச்ச உடனே பெங்களூர்க்கு எல்லாம் போனாங்கன்னு ஒரு ரெண்டு கதை. பேரும் அடி அதுவும் படம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு போயிருக்காங்க பெங்களூருக்கு. பெங்களூருக்கு பெங்களூருக்கு ஏன் போனாங்க தெரியல. அதை நீ எப்படி பார்த்த? அது இன்ஃபர்மேஷன் அப்படி கலெக்ட் பண்ணிட்டு வந்து அது வந்து நம்மளுக்குலாம் தானே வரும். ஓகே பிரியா ஆனந்தோட இருந்தாரு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம சிவகார்த்திகனுக்கும் பிந்து மாதவிக்கும் வந்து ஏதோ கனெக்ஷன் இருந்து நினைச்சேன். நான் அப்ப சொல்லும் பொழுதே வந்துட்டு என்னடா அது பிந்து மாதவிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும்ன்றியே அப்படின்னு மாதிரி யோசிச்சேன். சோ இப்படி வர அவர் வந்து இப்போ ஒரு படம் வந்தது தெரியுமா, பிந்து மாதவி கூட வந்தாங்களே வருத்தம் இல்லாத வருத்தம், அந்த சங்கத்துல வந்து நம்ம பிந்து மாதவி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் லாக் போட்டு இல்ல நடிக்க நடிச்சே ஆகணும் என்னோட. இங்க இப்ப என்ன தெரியுதுன்னு சொல்ல, நம்ம பிந்து மாதவி வந்தாலே யாரோட நடிச்சாலும் அது கிசு 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 தான். ஓ எக்கச்சக்கமா. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இவங்க தானே ஸ்ரீதிவ்யா தானே நடிச்சாங்க அந்த படத்துல. ஸ்ரீதிவ்யா வந்து என்ன மெயின் ரோல் பண்ணாங்க, ஆனா வந்து அந்த படத்துல வந்து பிந்து மாதவி வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோலுக்காக. ஓ நம்ம சிவகார்த்திக் வந்துட்டு விமலுக்கு ஆப்போசிட்டா வந்து இவரும் வந்து அவங்களை கொக்கி போடணும் ட்ரை பண்ணிருக்காருன்னு சொல்ல வர. ஓகே ட்ரை பண்ணிட்டு இவங்க வந்து அந்த ஒரு சீன் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி காட்டுற மாதிரி கட்டு போயிட்டாங்க. ஆமா அதுக்கப்புறமா ஒரு சின்ன பொண்ணு எப்படியோ ஓகே ஸ்ரீவித்யா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்காங்களே அப்படின்றதுனால ஸ்ரீவித்யாவோட டிராவல் பண்ணிட்டாரா கொஞ்சம் அப்படிதான் ட்ராக் ரூட் மாறினே இருக்குது மாறிட்டே இருக்கு. ஆனா நம்ம சிவகார்த்திக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஆமா இல்ல ஒண்ணும் எனக்கு ட்ராக்லாம் போயிட்டு இருக்கப்பா ரொம்ப சரி. அப்படி பாத்தீங்கன்னா விமலுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ ஆப்வியஸ்லி ரொம்ப பெரிய பையன் கூட இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் மேடம். ஓகே அந்த வகையில் வந்து நமக்கு தேவை கெசுகிச. ஓகே ஆனா வந்துட்டு இப்ப நீ சொன்ன மாதிரி என்ன உண்மைதான் இல்ல, பிந்து மாதவி இருக்காங்களா, சோ அவங்க வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் இந்த மூவி பண்ணிருக்காங்கன்னு சொல்லல. ஆனா இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்ப எல்லா ஹீரோயின் ஹீரோ ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்றாங்களா, பிந்து மாதவி கூட எந்த ஹீரோஸுமே போக மாட்டேன் நான் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன்னு சொல்லி பயப்படுறாங்களாம். சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிந்து மாதவி செம்ம டெரர் ஆயிட்டு போறாங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க கிட்ட போய் நடிச்சாலே ஒரே ரூமு ரூமுரா வருதான் ஒரே அந்த ஹீரோஸ் கிளாஸ். அதனால ரொம்ப பயந்து ஓடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2013 வரைக்கும் மட்டும்தான், 2014 இன்னும் நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமா அவங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துட்டே இருக்க போது நல்லா என்ஜாய் பண்ணி வைக்கிட்டு. ஓகே இன்னொரு ஒரு அப்படியே சுடுசுடுவான ஒரு விஷயம், நியூ இயர் அதுமா வந்து ரொம்ப சூப்பரான ட்ரீட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம த்ரிஷா ராணா விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்ல. பேசிக்கா வந்துட்டு ரொம்ப வந்து அப்படியே இருக்காங்க, ரொம்ப லிவிங் டுகெதர்ல இருக்காங்க, ரொம்ப வருஷம் லிவிங் டுகெதர்ல இருக்கிறது நம்ம த்ரிஷாவும் ராணாவும் சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ஆகுது கல்யாணம் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்பவே அது சூப்பராக போயிட்டு இருந்தது. இப்போ என்ட்ரன் ரூம் புன்னகை படம் ஷூட்டிங் போயிருந்தாங்களா, நம்ம த்ரிஷா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அப்ரோட் ஷூட். ஸோ நம்ம த்ரிஷா வந்துட்டு அது ஒரு பெரிய 7-star ஹோட்டல்னு சொல்லி வச்சுக்கோங்க, ஒரு 5-star 7-star ஹோட்டல் வந்துட்டு இவங்க எல்லாமே வந்து போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம த்ரிஷா எப்பயுமே எங்கே போனாலும் வந்து நம்ம த்ரிஷா வந்து அவங்க அம்மா கூட தான் போவாங்க. ஸோ இது வந்து அவங்க பேசிக்காக வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ தெரில, அவங்க அம்மா கூப்பிட்டு போவாங்கள்ல. அந்த வகையில் 7-star ஹோட்டலில் வந்துட்டு எனக்கு ஒரு ரூம் கொடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரூம் கொடுக்கணும் அழுதுருக்காங்க. ஆக்சுவலி வந்து அம்மாவை எங்கேயுமே கூப்பிட்டு போகிற பொண்ணு வந்து ஒரு ரூம்லேயே தங்குறது வந்து தப்பான விஷயம் கிடையாது. அம்மா பொண்ணு தப்பான விஷயம் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இவங்க ரொம்ப ஒவ்வொரு ஆட்டிடியூடாக வந்து அந்த ப்ரொடியூசர்லாம் கூப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம பிரச்சனை. அந்த படத்துலலாம் நம்ம பார்ப்போம் பார்த்தியா, எனக்கு தனி ரூம் கொடுத்தா தான், எனக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா தான், எனக்கு வந்து அந்த மாதிரி இது வரும்போதுலாம் எனக்கு நிஜமே எங்கள் ப்ரொடியூசர் ஒரு சாக்லேட் கூட கூட்டின்னு போங்க. ஓகே ஸோ அந்த வகையில் வந்துட்டு இவங்க அட்டம் பிடிச்சி எனக்கு தனி ரூம் வேணும், எங்கள் அம்மாவுக்கு தனி ரூம் வேணும், முடிஞ்சா நான் அந்த படம் பண்ணுவேன் இல்லைன்னா போயிட்டே இருப்பேன், ராஜா வண்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல தெரியுமா, அது மாதிரி வந்து த்ரிஷா வண்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி போய் தொலைட்டோ அப்படின்ட்டு ரெண்டு ரூமாக தனி தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரூம் மேட்ரு ஒரு தனியாக இருந்தாலும் இன்னொரு விஷயம், இவங்க நம்ம எப்பவுமே பேசுகிறது வந்து நம்ம ராணா த்ரிஷா, இதை பற்றி நம்ம பேசிட்டே இருப்போம். இவங்களோட லவ் மேட்ருலாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ வந்து நம்ம ராணா த்ரிஷா வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படி, கல்யாணம் இன்னைக்கு தான் நாளைக்கு தான் அப்படின்னு நம்ம த்ரிஷா வந்து 2014 கண்டிப்பாக எனக்கு ராணாவோட கல்யாணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படின்னும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இப்ப எப்படி வந்து நம்ம சிம்புக்கும் அன்ஷிகாவுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நம்ம நயன்தாரா உள்ள போயிடுவாங்க இந்த ஒரு டவுட் இருக்கலாம். ஓ அந்த மாதிரி இங்க யாரோ இங்க வந்து நம்ம ராணா வந்து நமக்கு அந்த இண்டஸ்ட்ரியில அவர் தானே வந்து நம்ம சிம்புன்னு சொல்லலாம். ஸோ அதனால என்னன்னா, இப்ப ராணாவும் த்ரிஷாவும் இருந்தாங்க. இப்போ த்ரிஷா வந்து ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாங்க போல இருக்கு, ப்ரொடியூசர் கிட்ட காமிச்சு அதே ஆட்டிடியூட் இங்கே காமிச்ச வேலைக்காகுமா, இது லைஃப்மா லைஃப் சொன்னால் கேர்ஃபுல்லாக அழகாக போனோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அழகாக வந்து ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாங்க போல இருக்கு, இல்லை என்ன பிரச்சனை தெரியல. நம்ம ராணை வந்துட்டு நம்ம த்ரிஷா கிட்ட அப்படியே லைட்டாக நழுவிட்டே இருக்காரு. நழுவி வந்து நம்ம அனுஷ்கா டார்லிங் கிட்ட வந்து அப்படியே அட்டாச்மெண்ட் போயிட்டே இருக்கு. இப்ப இவங்கக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா லிவிங் டுகெதர் போயிட்டு இருக்கு. த்ரிஷாவோட லைஃப் வந்து அடக்கம் அவரோட ஏதோ சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து நம்ம த்ரிஷா இருந்தா கொஞ்சம் அடக்கம் கொடுக்கமா நல்ல புள்ள மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா ராணா வந்துட்டு சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா ராணாவோட ட்ராக் வந்துட்டு அப்படியே போயிடுச்சு அனுஷ்கா கிட்ட போயிடுச்சு. ஏன்னா அனுஷ்கா வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஹீரோயின் சொல்லலாம், ஒரு சூப்பர் ஆக்டர். ஸோ நம்ம த்ரிஷாவே நம்ம இதை சொல்ல முடியாது. ஸோ மைனஸ்ன்னு பார்த்தோம்னா இதுதான், நம்ம த்ரிஷா வந்துட்டு காமிச்சதுனால. ஸோ வந்துட்டு காமிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏன் ராணா வந்து அப்படி போகணும், எதுக்காக போகணும் தெரில. ஸோ வந்து இதெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கு மேற்பட்டு தான். இது வந்து ரீசெண்டாக போன மாதம் நம்ம டிசம்பர் கரெக்டாக நம்ம இப்போ ஜான் ஃபஸ்ட் பேசுகிறோம், டிசம்பர் மந்த் ஃபஸ்ட்டு வீக்கு தான் நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கோம், இப்போ எந்த ட்ரெயினை இவர் பிடிக்க போறாரு, இந்த ட்ரெயினா இல்லை அந்த ட்ரெயினா, அனுஷ்கா ட்ரெயினா த்ரிஷா ட்ரெயினா, அவர் நினைச்சிருப்பாரு நினைக்கிறார் த்ரிஷா இல்ல திவ்யா 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 அவர் இப்படிலாம் அதனால வந்துட்டு சரி உங்ககிட்ட வேலைக்கு வரும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அனுஷ்கா கிட்ட போயிட்டாரு நினைக்கிறேன். ஸோ அதனால அனுஷ்காவா ராணாவா ரொம்ப பெரிய கண்டிஷன்ல இருக்கு. ஸோ த்ரிஷாமா நல்லா பாத்துக்கோங்க, லைஃப் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு தடவை விட்டா போயிடும். ஸோ அதனால த்ரிஷா பற்றின நிறைய மேட்டர்ஸ் வந்துட்டு நம்ம அழகாக நம்ம இன்னும் வந்து வர வாரங்கள் வந்து உங்களுக்காக கொட்ட கொட்டன்னு கொட்டிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. இது மாதிரியான விஷயம்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை. அக்காக்கும் தங்கச்சிக்கும் சேர்த்து வலை போட்டுட்டு இருக்காரு ஒருத்தர், அது யாருன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன் நான் அவருக்காக நிறைய கவுண்டிங்லாம் வச்சுருக்கேன். உடம்பே இருக்காது, அப்படியே ஒல்லியாக இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து கலரும் கொஞ்சம் கம்மி தான். ஆனா இவங்க லக்குன்னு அடிக்கிட்டு பாரு, நம்ம ரஜினி பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ருதி ஹாசன், அதுக்கப்புறம் இப்ப தங்கச்சியா? ஆமா, ஆக்சுவலா இவங்க ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்து கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நம்ம ஸ்ருதி ஹாசன். அதுவும் வேற அவங்க வைஃபே டைரக்ட் பண்ணி அப்படி அந்த டைம்ல அவ்வளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்போது அவங்க வந்து அவங்க வைஃப் டைரக்ட் பண்ணாம இருந்தா இவ்வளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும். அது வேற பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு வந்தது. அதனால பஞ்சாயத்து எல்லாம் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி வச்சாங்க. இப்ப என்ன பண்ண, அவங்க தங்கச்சி அக்ஷரா அவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு படம் நடிக்கலான்னு அப்படின்னு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவர் எதுக்கு திருப்பி திருப்பி அந்த வலையில போய் சிக்கிறாருன்னு தெரியல. அதான் சும்மா ஏன் வந்து இதுக்கு வந்து அவர் நினைச்சிருந்திருப்பாரு, நம்மளா சூசைட் பண்ணிக்கிறது பதில அவங்களே நம்ம சூசைட் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்கு இந்த வேலை திருப்பி வந்து அக்ஷரா அவர் போயிட்டு இது ஒரு பெருசா பேசப்படுவாங்க. இதுக்கும் வந்து அவர் நினைக்கிறாருன்னா நமக்கு வேலை கொடுக்கறாரு, இன்னும் வந்து இவங்களை பத்தி நிறைய நமக்கு டைம் கொடுக்கற நிறைய நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பத்தி போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும், சரி நம்மளுக்கு எதுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிட்டோம் அவ்வளவுதான். ஓகே, இப்ப வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா 2013 2012 இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு எல்லாருமே வந்து டாப் ரேங்கிங் இருந்தாங்க. ஆனால் நம்ம 2014 இவர் தான் அடிச்சு சொல்ற, அப்படியே ஆணி வச்சு அடிப்பாங்க அடிச்சு சொல்றோம்னா இவர் தான் வந்து டாப் ரேங்கிங்ல இருப்பாரு. யாரும் சொல்லு, ஆர்யா தானே? ஆர்யா இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா எல்லா பெண்களை கவரும் ஒரு
கல்வன், ஒரு மன்னன், ஒரு அப்படி பெண்களை மட்டும் இல்ல ஆண்களை கூட. அது என்ன கரெக்ட் தான், ஆண்கள் இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் அந்த கெமிஸ்ட்ரி கொடுக்கறது, ஆம்பள் பசங்களுக்கு ஈக்குவலா கூட தாக்குறாங்க பாத்துக்கோ. அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட் அவருக்கு அந்த படத்துல, அந்த பர்சன் மேலன் கூட சொல்லலாம் இல்ல. ஏன்னா வந்து யாரா இருந்தாலும் ஓகேப்பா, அப்படியே மிங்கில சம்ம சம்ம நடியோ நடியோ நடிப்பு நடும் நடிச்சுட்டு இருக்காரு. சோ அந்த வகையில நம்ம ஆரியா வந்து பாத்தோம்னா ரொம்பவே வந்து சூப்பர். ஏன்னா வந்து முதல்ல எல்லாம் பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரோட நான் கடவுள்ல வந்துட்டு சாமியார் வேஷம் போடும்போது கூட அதுக்கு முன்னாடில இருந்து பூஜா, ஆமா பூஜா 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 பூஜான்னு சொல்லிட்டு பூஜாவே சொன்னாங்க. ஆஹ், பூஜாவே நம்ம சொன்னாங்களே, இது மாதிரி ஆரியா தான் முதல் முதல்ல எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் நான் வந்து வேண்டாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன், தென் வந்து ஐம் ரெடி டு இது மாதிரி ப்ரப்போஸ் பண்ணாரு, நான் ரெடின்னு சொல்லிட்டு லவ்வே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஆரியா என்ன பண்றாரு, அங்க வர்க்கோட்டாவாம ஒரு ஒரு படத்துலயோ ஒரு ஒரு பொண்ணையா கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம நயன்தாரா கிட்ட வரைக்கும் வந்தாங்க. கரெக்டா நம்ம நயன்தாரா வந்துட்டு பாவம் குழந்தை அங்க அடிபட்டு இங்க அடிபட்டு ஓரளவுக்கு இங்க வந்து சேர்ந்ததுனா இங்கேயும் அதே பிரச்சனை ஒண்ணு பயந்துட்டாங்க. இப்ப நம்ம நயன்தாராக்கு வந்து லவ்னாலே ஓடி போற அளவுக்கு இருக்காங்க. ஆமா, அவங்க கூட சொன்னாங்க எனக்கு பின்னாடி ஒரு வால் இருக்குது அதை விட்டு வெளில வர மாட்டேன். அது எப்பேற்பட்ட வால் அவங்களுக்கு தெரியும். ஓகே, சோ அந்த வால வந்து அவங்க உடைக்கிறாங்களோ உடைக்கலோ அது அவங்களோட இஷ்டம். நம்ம நயன் நம்ம வந்து ஆரியா பத்தி பேசணும்ல, ஆரியா வந்து பார்த்தோம்னா நம்ம பூஜாவில பண்ணாரு. நெக்ஸ்ட் வந்து இப்ப நயன்தாராக்கு வந்து செம்ம ரூட்டோ ரூட்டோன்னு விட்டுட்டு இருக்கு. அது மட்டும் அந்த பையனுக்கு என்னதான் பிரச்சனை தெரியல, யார் எந்த பொண்ணு பார்த்தாலும் யாரு கூட நடிச்சாலும் ஆளுனா ஒரு பூ பூ குத்து பேபி பேபி வேற குபிண்டா டார்லிங்ன்றது. கண்டிப்பா 2014ல அதான் டாப் மோஸ்ட் ஹீரோ. ஒரு மேல வந்துட்டு எல்லா ஹீரோயும் நம்ம இது பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறாரோ. சோ யாருக்கும் தெரியாது. சோ அதனால வந்துட்டு எல்லாரும் இது பண்றாரு, நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஓகே, உங்களுக்கு 2014ல ஆரியாவா இல்ல யாருன்னு கண்டிப்பா இவதான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த எபிசோட நம்ம வியூஸ்க்கு கண்டிப்பா சொல்லிடலாம். என்ன சொல்றேன், ஓகே நம்ம வந்துட்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்கச்சக்கமா வந்து சூப்பர் சூப்பரான விஷயங்களா சொல்லிட்டேன். ஆரியால இருந்து சிம்புல இருந்து நீ அதான் நிறைய விஷயம் எக்கச்சக்கச்சமா விஷயம் வந்து நம்ம கன்வே பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2013க்கு உண்டான விஷயங்கள் மட்டும் தான், நம்ம பேசின கெசு கெசுகள் மட்டும் தான். ஆனா 2014ல எக்கச்சக்கமான கெசு கெசுகளை நம்ம ரெடி பண்ணோம். சோ அதனால நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க நாங்க சொல்லல.